அண்ட் நம்ம ரொம்ப க்ளோஸ் பீப்புள் சில பேர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லும் போது வை டோன்ட் ஈ குவிட் அண்ட் டூ சம்திங், திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட், அதுதான் தெரிஞ்சிருச்சுல இது தான் ஒர்க் அவுட் ஆகலைன்னு திருப்பி திருப்பி எதுக்கு அதில் போய் பண்ணுறாப்புல, அவர் வேறு எதாவது பண்ண சொல்லுங்கள், ஏதாவது பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள், ஏதாவது பண்ண சொல்லுங்கள், அது அவர் அவருக்கு அது இல்லை போட்டிருக்கு, அப்புறம் ஏன் பண்ண இப்படிலாம் அது சிஸ்டல், அது என் காதுக்கும் கேட்டிருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ அதை வேறு அம்மா வந்து எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷி ஓன்ட் டெல், பட் ஐ யூஸ் டு நோ வாட் தேவ் ஸ்போக்கன். ஸோ அப்போல்லாம் நான் ரூமில் சாத்திட்டு பயங்கரமாக அழுது தோன்று, பட் அந்த அழுகையும் அந்த வலியும் ஐ புட் இன் மை ஒர்க், ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட், அப்போ தான் அந்த ஒரு வெறி இருந்துச்சு. ஸோ எப்போதுமே எனக்கு வந்து உன்னால் முடியாது, நீ லாய்க்கு இல்லை, உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற போது எனக்கு வந்து எனக்கு என்னமோ ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஒன்று ஃபார்ம் ஆகும், அதை அடித்து காட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு இருக்குது, சில விஷயங்கள் சில பேர் ஏதாவது சொல்லும் போது ஐ வில் டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி, பட் தட் இஸ் மை புஷ். ஸோ எனக்கு இது வேணும் சொல்லுங்கள் பரவாயில்லன்னு வேணானு, பிகாஸ் தட் இஸ் த மெயின் திங் விச் ஆக்சுவலி புஷஸ் மீ, அது ஐ ஒன்ட் கெட் டிஜெக்டட், பட் அந்த ஒரு வெறி இருக்குல்ல அது எல்லாருக்குமே இருக்கணும், அப்போ தான் யூ கேன் அச்சீவ் சம்திங். ஸோ இது வந்து ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ். ஸோ அவங்க அன்றைக்கி அதை சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல, இட் புஷ்ட் மீ ரியலி ஹார்ட் அண்ட் ஐ செட் ஒன் டே ஐ கம் ஷோ இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் அப்படின்ட்டு. அவங்க எங்கே இருக்காங்க என்னென்னு கூட தெரியாது, அவங்க இப்போ வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஐயோ எனக்கு அப்போவே தெரியும்ன்றேன்னு சொல்லி பேச